بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற தினசரி பாடத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் குர்ஆன் பற்றிய கலைகளை, உலுமுல் குர்ஆனை பற்றி நம்ம அறிந்து வருகிறோம். இது கடந்த சில வாரங்களாக குர்ஆன் வந்து முந்தைய வேதங்களிலிருந்து காப்பி அடிக்கப்பட்டது, முகமது வந்து வேறு வேதங்களை படித்து அதிலிருந்து காப்பி அடித்து விட்டார், அவருக்கு பல பேர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற வாதங்களை வைப்பதற்குரிய மறுப்புகளை இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அடுத்து குர்ஆனுடைய இல்முல முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆன் வந்து 23 வருட காலத்தில் அருளப்பட்ட வசனங்களுடைய தொகுப்பு தான் குர்ஆன் என்பது. ஒரு நாள்லையோ, மொத்தமாக புத்தக வடிவிலையோ, அல்லது ஒரு சில நாட்களிலேயோ அது அருளப்படலை. இந்த விஷயத்தை நம்ம முன்னரைய துவக்கத்திலேயே நம்ம அதை உங்களுக்கு விளக்கியிருக்கிறோம். விளக்காட்டாலும் நீங்கள் தெரிஞ்சுதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் இது. குர்ஆன்கிறது சிறிது சிறிதாக தேவைக்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்ப அல்லாஹ்வால் அருளப்பட்டதுக்கு பேர் தான் குர்ஆன் என்பதை நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். இந்த குர்ஆனில் வந்து சில வசனங்களுக்கும் இன்னொரு வசனங்களுக்கும் பார்க்கும்போது இந்த முரண்பாடு போல காட்சி அளிக்கும். இந்த 23 வருஷத்தினுடைய தொகுப்பாக இருக்கிற காரணத்தினால் குர்ஆனில் ஒரு விஷயத்தை ஒரு விதமாக ஒரு இடத்தில் சொல்லப்பட்டு இன்னொரு இடத்துல வேறு விதமாக சொல்லப்படும். இப்படி சொல்லக்கூடிய விஷயத்தை வைத்து கொண்டு என்ன செய்யணும், தப்பாக விளங்கி கொண்டார்கள் என்று சொன்னால் அவங்க குர்ஆன் வந்து ஒரு சந்தேகத்துக்குரியது என்று காட்ட முயற்சிப்பார்கள். அப்படி காட்டுகிறார்கள் குர்ஆனில் உள்ள பல வசனங்களை, அந்த வசனத்தில் இப்படி இருக்கிறது, இந்த வசனத்தில் இப்படி இருக்கிறது, இறைவனுடைய வார்த்தையில் இப்படி இருக்கலாமா என்ற மாதிரியான விமர்சனங்களை பல வசனங்களை குறித்து சொல்கிறார்கள். அப்போ எந்தெந்த வசனங்கள் ஒரு வசனத்திற்கு மற்றொரு வசனம் முரண் போல தோன்றுகிறதோ அதை வந்து முஷ்கிலாத்துல் குர்ஆன் பாங்க, குர்ஆனில் உள்ள கொஞ்சம் சிரமப்பட்டு விளங்க வேண்டியவை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் அந்த மாதிரியான வசனங்களை தொகுத்து பல அறிஞர்கள் பல நூல்களை எழுதியிருக்கிறார்கள். அவங்க எழுதாமல் கூட இந்த நவீன காலத்தில் கேட்குற கேள்விகளுக்கு நம்மளும் கூட சிந்தித்து அதற்கு சில பதில்களை சொல்ல முடியும். அப்போ நம்ம என்ன செய்ய, மார்க்க அறிஞர்களாக நம்ம வரக்கூடிய நாம் முதல்ல அறிந்து வைத்திருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், குர்ஆனை குறித்து மற்ற மதத்தைச் சேர்ந்தவர்கள் அதை வாசித்து பார்த்துவிட்டு இந்த வசனத்தில் இப்படி இருக்கிறது, அந்த வசனத்தில் அப்படி இருக்கிறது என்று கேட்டால் அதுக்கு ஏற்கத்தக்க ஒரு பதில் நம்மள்கிட்ட தெரிஞ்சு வச்சுருக்கணும். கண்டிப்பாக ஏற்கத்தக்க பதில் இருக்கும். ஏன் இருக்குன்னு சொல்கிறோம்னு கேட்டால், இது முரண்பாடு இல்லாமல் இருப்பது தான் இறை வேதத்துக்கு சான்று என்று அல்லாவே சொல்லிடுறான். லவ்கான மின் ஐந்து கைர் இல்லாஹி லவஜதூஃபிஹி இஃப்திலாஃபன் கசீரா. இந்த குர்ஆன் வந்து அல்லாஹ் அல்லாத வேறு யாரிடமிருந்தாவது வந்திருக்குமானால் ஏராளமான முரண்பாடுகளை அதிலே பார்த்திருப்பார்கள் அப்படின்னு நல்லா சொல்கிறான். அப்போ முரண்பாடு இல்லாமல் இருக்கிறது தான் இது குர்ஆன் இறைவேதம் என்பதற்குரிய பல காரணங்களில் ஒரு காரணம். முரண்பாடு இல்லாமல் இருக்கிறதுனால மட்டும் வேதமல்ல, முரண்பாடு இல்லாமல் இருப்பதும் ஒரு காரணம். அப்படி ஒரு காரணமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு வசனத்திற்கும் எந்த ஒரு வசனமும் என்ன செய்யாது, முரண்படவே செய்யாது. அப்படி முரண்படுவதாக இருந்தால், முரண்படுவது போல் நமக்கு தோன்றினால் அது பல காரணங்களால் ஏற்பட்டிருக்கும். அந்த அத்தனை விஷயமான ஒரு ஞானத்தை நம்ம அறிந்து வைத்துக்கொள்ளணும். ஒன்று எப்படி இருக்கும்னு கேட்டால், பொதுவான ஒரு பதிலை தெரிந்து கொண்டு நம்ம எந்தெந்த வசனத்தை முரண்பாடு சொல்கிறாங்கன்னு லிஸ்ட்டு போட்டு என்ன செய்வோம், அது ரெண்டாவதாக விளங்கிடுவோம். முதல்ல பேசிக்கான விஷயம். இப்போ குர்ஆனில் வந்து நாசிக் மன்சூக் இருக்குங்கிறத நம்ம அறிந்து வைத்திருக்கிறோம். ஒன்று மாற்றியது, ஒன்று மாற்றப்பட்டது. அது ரெண்டையும் வச்சு பார்த்தா முரணாக தானே இருக்கு. மாற்றியதுங்கிறது கூடும்னு சொல்லப்பட்டிருக்கும் ஒன்று, இன்னொன்று கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும்.
அந்த ரெண்டையும் தனியாக ஒருத்தன் பார்த்தான்னு சொன்னால் அது முரண்படத்தான் செய்யும். செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு அது முரண்தானது. அப்போ ஒரு குரானில் 23 ஆண்டுகள் காலத்திற்கும் சந்தர்ப்பத்திற்கும் ஏற்ப இந்த குரான் அருளப்பட்ட காரணத்தினால் துவக்க காலத்தில் ஒன்றை வந்து இறைவன் தடுக்காமல் இருந்துவிட்டு மக்களுடைய நம்பிக்கை வலுப்பற்ற பிறகு அந்த காரியத்தை பிறகு தடுப்பான். தடுக்காமல் இருந்த காலத்தில் உள்ள வசனத்தை பார்த்தால் அது அனுமதிக்கப்பட்டது மாதிரி நமக்கு தெரியும். தடுத்த பிறகு உள்ள வசனத்தை பார்த்தீங்கன்னா அது தடுக்கப்பட்ட மாதிரியான ஒரு வசனமாக தெரியும். ரெண்டு மோதும்ல. குரானை பாருங்கள். இப்போ மதுபானத்தை எடுத்துக்கொண்டோமே, ஆனால் புரிஞ்சுக்கிறார். வசனத்தை போட்டுன பிறகு விளக்குறோம். பொதுவாக வசனமாகலாம் தேவையில்லை, பொதுவாக அந்த அம்சத்தை விளைக்கிறதுக்காக வேண்டி. மதுபானத்தை தூக்க காலத்தில் வந்து தடுக்கப்படலை. நிறைய பேர் மதுபானத்தோடய நெஞ்சிருந்தாங்க, குடித்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள், முஸ்லீம்களாக இருந்தார்கள். பிறகு தடுக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி வசனங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், மதுபானத்தை பற்றி குரான் வந்து பலவிதமாக பேசுகிறது. தொழும்போது போதையாக இருக்காதீர்கள் என்று ஒரு இடத்துல சொல்கிறது. ஒரு இடத்துல நீங்கள் விலகி கொண்டால் உங்களுக்கு நல்லது என்று சொல்கிறது. ஒரு இடத்துல வந்து விலகி கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. ஒரு இடத்துல இறைவன் தந்த அருட்கொடை என்று நீங்கள் மதுபானம் பிழிந்து கொள்வது கூட ஒரு அருட்கொடை என்று சொல்கிறது. அப்போ இதில் என்ன, இதுதான் இறைவேதமா அப்படின்னு கேட்பாங்க. எதனால் கேட்குறாங்க? ஏதோ ஒரே நாளில் உட்காந்து அதை உட்காந்து ஒரு மனிதன் எழுதுன மாதிரி இந்த புஸ்தகம் வந்தது போல் நினைத்து கொண்டு கேட்குறார்கள். அப்போ ஒன்றை வந்து ஒரு காலத்தில் தடை செய்யப்பட்டு அனுமதிக்கப்பட்டு பிறகு தடுக்கப்பட்டால், அது பிறகு முதலில் தடுக்கப்பட்டு பிறகு அனுமதிக்கப்பட்டால் அது கண்டிப்பாக முரண்பாடு தான் இருக்கும். அப்போ முரண்பாடில் என்ன செய்வோம், அந்த சட்டத்தை இந்த சட்டம் மாற்றிவிட்டது என்ற ஒரு கருத்தை வழங்கின உடனே முரண்பாடு நீங்கி இருப்பேன். இப்போ இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன? மதுபானம் அருந்தக்கூடாதுங்கிறது தான். அருந்தலாங்கிற கருத்தில் வருதே என்று கேட்டார்களே, ஆனால் வருது. அது அருளப்பட்ட நேரத்தில் அருந்தலாம் என்பதுதான் சட்டம். அந்த காலத்தில் தடுக்கப்படாமல் இருந்தது, பிறகு தடுக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ வந்து இது வந்து என்ன செய்யும்னா முரண்பாடு மாதிரி காட்சி அளிக்கும். அது பிரித்து பார்த்தீங்கன்னா, இணைத்து பார்க்காமல் தனித்தனியாக பார்த்தீர்கள்னு சொன்னால் முரண்பாடு மாதிரி தான் தெரியும். அப்போ இந்த மாதிரியான முரண்பாடுகள்னு சொல்லி எடுத்து ஒரு லிஸ்ட்டு போடுவாங்க. அதெல்லாம் தொகுத்து நம்ம என்ன செய்வோம், இதுக்கு அதுக்கு முரண்டு சொல்கிறாங்களா, இதற்குரிய ஆன்சர் இது தான் அப்படின்னு முரண்பாடாக கருதக்கூடிய ஒவ்வொரு வசனத்தையும் நம்ம எடுத்து என்ன செய்யணும், உளுமுழு குரானில் நம்ம வந்து முழுமையாக எதுவுமே விடுபடாத அளவுக்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும். அதுதான் இப்போதைக்கு எடுத்திருக்கிற தலைப்பு. அதே மாதிரி வந்து குரானில் வந்து சிலது வந்து பொதுவான சொற்கள்லையும் சிலது வந்து குறிப்பான சொற்கள்லையும் இடம்பெற்றிருக்கும். ஒரு இடத்துல வந்து ஒரு அடிமையை விடுதலை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கும். இன்னொரு இடத்துல வந்து மூமினான அடிமையை விடுதலை செய்யணும்னு சொல்லப்பட்டிருக்கும். அடிமையை விடுதலை செய்தல், மூமினான அடிமையை விடுதலை செய்யுங்கிறது அது முரண் தானே. அடிமையை விடுதலை செய்யலாம்னா யாரை வேண்டாலும் செய்யலாம்னு அர்த்தமாயிரும். மூமினான அடிமையை தான் விடுதலை செய்யணும்னு சொன்னால் காஃபிரை வந்து விடுதலை செய்யக்கூடாதுன்ற மாதிரி ஒரு குற்றத்துக்கு பரிகாரமாக அப்படிங்கிற மாதிரி வரும். அது முரணாத்தானே. அதை எப்படி டீல் பண்ணுறது? ஒன்று குறிப்பாகவும் ஒன்று பொதுவாகவும் சொல்லப்பட்டிருக்குமே, ஆனால் அது வெளித்தோற்றத்தில் முரண்பாடு போல தான் என்ன செய்யும் தோன்றும். ஆனால் அதை அந்த மாதிரியான வசனங்களை எப்படி உலகத்தில் புரிந்து கொள்வோம், மனிதனுடைய பேச்சுக்களாக இருந்தால் கூட அதை எப்படி புரிந்து கொள்வோம், அதே மாதிரியாக இந்த அந்த வசனங்களையும் அணுகினோம் என்று சொன்னால் அதில் வந்து முரண்பாடு இருக்காது. இப்படியாக உள்ள விஷயம் ஒரு இடத்துல வந்து மலக்கு சொன்னார்னு வரும், ஒரு இடத்துல ஜிப்ரீல் சொன்னார்னு வரும். அதே விஷயத்தையே மலக்கு சொன்னாரா ஜிப்ரீல் சொன்னாரான்னு, அவர் தான் இவர், மலக்கு தான் ஜிப்ரீல். அது வந்து பொதுவாக சொல்லப்படுது, குறிப்பாக சொல்லப்படுது. இந்த பொதுவாகவும் குறிப்பாகவும் சொல்லப்படுறதை பார்த்து பார்த்தால் பாருங்கள், இந்த இடத்தில் மலக்கு சொன்னதாக வருகிறது, இந்த இடத்தில் ஜிப்ரீல் சொன்னதாக வருகிறது, முரண் அப்படின்னு பேசுவாங்க. அது எப்படி முரணாகும்? மலக்கு என்று சொல்வதும் ஜிப்ரீல் மலக்கு தானே. அப்போ இது பொதுவாகவும் குறிப்பாகவும் சொல்லக்கூடியதெல்லாம் முரண்டு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு பொதுவான விஷயங்கள்லாம் இருக்குது. இதை என்ன, இதுக்கு என்ன செய்வாங்கன்னா முத்தஷாபிகள் குரான், குரானில் உள்ள ஒரு சந்தேகத்தை உண்டாக்கக்கூடிய வசனங்கள் அப்படின்னு இதுக்கு இது வகைப்படுத்துவாங்க. அல்லது முஷ்கிலாத்துல் குரான், குரானில் உள்ள புரிந்து கொள்ள கொஞ்சம் சிரமமானவை, வெளிப்படையாக பார்த்தா புரியாது, கொஞ்சம் ஆய்வு செஞ்சால் புரியும், அந்த மாதிரியானவைகளை முஷ்கிலாத்து என்று சொல்வார்கள்.
இந்த முஷ்கிலாத்துங்கிற ஒரு வகைக்கே நிறைய நூல்களை எழுதியிருக்கிறாங்க. அந்த நூல்களில் வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம் உங்களுக்கு புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. எல்லாமே வந்து இந்த குரானில் முரண்கிற கேள்வி எல்லாம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அது முரண் இல்லை என்பதற்கு அன்றைக்கே என்ன செஞ்சுருக்காங்க, பெரும்பாலும் பதில் சொல்லிட்டாங்க. மிக சிலது ஒன்று ரெண்டு வேண்டாம் நம்மளாக சொல்கிற மாதிரி இருக்கும், ஆய்வு செஞ்சு சொல்கிற மாதிரி இருக்கும். பெரும்பாலும் அதற்கெல்லாம் நினைஞ்சிட்டாங்க அறிஞர்கள் வந்து பதில் அளித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பொதுமைப்படுத்தப்படலை, பொதுமக்களுக்கு போய் சென்றடையலை. அந்த இல்முகளை வந்து பயான்களில் பொதுமக்களுக்கு பிரசுரங்களில் இப்படியெல்லாம் கொண்டு போய் சேர்த்துருந்தோம்னு சொன்னால் அந்த எதிரிகள் கேட்குற கேள்விகளுக்கு மக்களே பதில் சொல்லிடுவாங்க. அப்படி இல்லாதனால என்ன செய்வான்னு கேட்டால், அவங்க குரான் வந்து முரண்பாடாக இருக்குது, சரி அல்லாஹ்வுடைய வேதம் இல்லைன்னு சொல்லும்போது சாமானியன் அதை பார்த்து என்ன செய்வான்னா தடுமாறுவான், குழம்புவான். அது வரக்கூடாது என்பதற்காக வேண்டி இந்த இப்போ நடத்தக்கூடிய டாப்பிக்கை வந்து நீங்கள் கூடுதல் கவனத்தோடு பார்த்து என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். இப்போ அந்த மாதிரியான விஷயங்களையா பார்ப்போம். குரானில் எதுக்கு எது முரண்டு சொல்கிறாங்க, நிஜமாக முரண் தானா? அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் ஒரு உதாரணம் பாருங்கள். 27வது சூராவில் 56வது வசனம், 29வது சூராவில் 29வது வசனம், இந்த ரெண்டையும் எடுத்துக்கிறங்க. அப்போ இது 26 57 என்ன சொல்லுதுன்னு கேட்டால், ஃபமாக்கான ஜவாப, அதாவது இதில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், லூத் நபி அவர்கள் ஒரு சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்படுகிறாங்க. அந்த சமுதாயத்தில் வந்து அந்த ஓரின சேர்க்கைங்கிற ஒரு ஆணோடு ஆண் சேரக்கூடிய ஒரு கெட்ட ஒரு செயல் வந்து அந்த சமூகத்தில் வந்து ஊடுருவி இருந்தது. அதை தடுப்பதோடு ஏகத்துவ கொள்கையும் சேர்த்து சொல்வதற்காக லூத்துங்கிற ஒரு நபியை அல்லாஹ் வந்து அனுப்பி வைக்கிறான். அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அந்த மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணுறாங்க, என்னடா இப்படிப்பட்ட அநியாயம் பண்ணுறீங்க, அருவறுக்கத்தக்க காரியத்தை செய்கிறீங்க, இதுக்கு வந்து யாருமே செய்யாத ஒரு செயலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வந்து லூத் நபி அவர்கள் என்ன செய்கிறாங்க, பிரச்சாரம் பண்ணுறாங்க. அவங்க பிரச்சாரத்திற்கு அந்த எதிரிகள் வந்து பதிலடி கொடுப்பாங்கள்ல, என்ன மாதிரி பதிலடி கொடுத்தார்கள் அப்படிங்கிறத பற்றி இது பேசக்கூடிய வசனம். லூத் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு போய் இந்த செயலை செய்யாதீங்க என்று சொன்ன பொழுது அந்த மக்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு, எதிர்வினை எப்படி இருந்துச்சு என்பதை காட்டுவதற்கு உரிய என்பதை கூறக்கூடிய வசனம்தான் இந்த 27:56. இதில் என்ன வருதுன்னு கேட்டால், ஃபமா கான ஜவாப கௌமிகி, அவரது சமுதாயத்தின் பதிலாக இருக்கவில்லை, பதில் இருக்கவில்லை, இல்லா அன்காலு, அவர்கள் சொன்னதை தவிர, எதை சொன்னாங்க, அஹ்ரிஜு ஆலலூத்தின் மின் கரியத்திக்கும், உங்களுடைய ஊர்களிலிருந்து லூத்துடைய ஆட்களை, ஆள் என்றால் அவருடைய சமுதாயம், லூத்துடைய சமுதாயத்தை நீங்கள் வெளியேற்றுங்கள், ஊரை விட்டு வெளியேற்றுங்க நீங்கள, இன்னகும் உனாசுன் எத்தகரூன், இவங்க ரொம்ப சுத்தமான மக்களாக இருக்கிறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, இந்த போரினை சேர்க்கைலாம் கூடாதுன்னு சொல்கிறதுனால இவங்க ரொம்ப பரிசுத்தமான ஆட்களாக இருக்கிறாங்க, இவங்கள வந்து வெளியேற்றுங்க. பரிசுத்தமான ஆட்கள்ங்கிறது அவன் வந்து கிண்டலுக்கு தான் சொல்கிறான். அப்போ இன்னகும் முனாசும் எத்தகரும், இவர்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்கிற மக்களாக இருக்கிற காரணத்தினால அவங்கள என்ன செய்யுங்க, ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் என்பதை தவிர அந்த சமுதாயத்தினுடைய பதில் வேறு எதுவும் இருக்கவில்லை, இதைத்தான் பதிலாக சொன்னாங்க. அதில் எப்படி வருதுன்னா, இதை பதிலாக சொன்னார்கள் என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேறு, இதை தவிர வேறு பதில் அவங்க சொல்லலை என்று சொன்னால் வேறு பதில் சொன்னதாக ஒரு வசனம் வரக்கூடாது. இதில் என்ன பதில் சொன்னாங்கன்று வருது, அஹ்ரிஜு ஆல லூத்தின், லூத்துடைய சமுதாயத்தை நீங்கள் வெளியேற்றுங்கள், மின் கரியத்திக்கும், உங்கள் ஊர்களை விட்டு லூத்துடைய சமுதாயத்தை வெளியேற்றுங்கள் என்பதை தவிர வேறு எதுவும் அவர்களுடைய பதிலடியாக இருக்கவில்லை. அப்போ இந்த பதில் தான் சொன்னாங்க. ஏண்டா அந்த மாதிரி தப்பு செய்கிறீங்க என்று கேட்டால், எல்லாம் இவங்களை காலி பண்ணுங்க, ஊரை விட்டு வெளியேற்றுங்க அப்படிங்கிறாங்க. அது ஏன்னு கேட்டால் பரிசுத்தமான ஆட்களாக இருக்கிறாங்க. சரி, இந்த பதிலை சொல்லிட்டாங்க இல்லை. ஆனால் இதே விஷயத்தை வந்து இன்னொரு 29வது சூராவில் 29வது வசனத்தில் சொல்லும்போது எல்லாம் என்ன செய்கிறான்ட்டு கேட்டால், இன்னக்கும், இது லூத் நபி போய் சொன்னது, இன்னக்கும் லதா தூணர் ரிஜால்,
நீங்கள் ஆண்களிடத்தில் செல்கிறீர்கள், இந்த ஓரின சேர்க்கைக்காக ஆண்களிடத்தில் செல்கிறீர்கள். ஓ தகுத்தவுன சபீல், சரியான பாதையை வந்து முறித்து விடுகிறீர்கள். சரியான பாதை வந்து ஆண் பெண்ணோட சேர்வு தான் சரியான முறை, அதை நீங்கள் முறித்து விடுகிறீர்கள். ஓ தகுத்தூன ஃபீ நாதிக்கும் அல் முன்கர், உங்களுடைய சபைகளில் வெறுக்கத்தக்க காரியங்களை செய்கிறீர்கள். முன்கர்னா வெறுக்கத்தக்க காரியத்தை செய்கிறீர்கள் என்று லூத் நபி சொன்ன பொழுது, ஃபமா கான ஜவாப கௌமிஹி, அவங்களுடைய மக்களுடைய பதில் இருக்கவில்லை, இல்லா அன்காலு தினாபி அதாபில்லா, அல்லாவுடைய அதாபை கொண்டு வா பார்ப்போம் என்பதை தவிர வேறு எதுவும் அவர்களின் பதிலாக இருக்கவில்லை. அப்போ முதல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் என்பது தான் அவங்களுடைய ஒரே பதில்னு நல்லா சொல்கிறான். அதையும் சொன்னார்கள் இதையும் சொன்னார்கள்னு வந்தால் பஞ்சாயத்து இல்லை, அதில் இல்லாண்டு போட்டு வருது எது, இது தவிர வேறு எதையும் இவங்க சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை வேறு எதையும் சொல்லியிருக்காங்க, அங்கே இதில் வருது என்ன வருது, ஃபமாக்கான ஜவாப கௌமிகி, அவரது சமுதாயத்தினுடைய மறுமொழி இருக்கவில்லை, இல்லான் காலு தினாபி அதாபில்லாஹின் குத்தமின சாதுகின், நீ உண்மையாளராக இருந்தால் அல்லாவுடைய அதாபை கொண்டு வா பார்ப்போம் என்பதை தவிர வேறு எதுவும் பதிலாக இருக்கவில்லை. ரெண்டுலையுமே வந்து எப்படி வருதுன்னா, ஹசர் பண்ணி இதைத்தான் சொன்னாங்க வேறு சொல்லலைன்னு வருது. அப்போ வந்து அதை சொன்னால் இல்லாண்டு போடாமல் வந்துச்சுன்னு வைங்க, அப்படி சொன்னார்கள் இப்படி சொன்னார்கள்னா அது ஒரு நேரத்தில் இது ஒரு நேரத்தில்ன்னு வந்துடும். இதில் எப்படி வருதுன்னு கேட்டால், இதை தவிர வேறு இல்லை என்று அந்த வசனம் சொல்லுது, இந்த வசனம் என்ன செய்யுது, வேறு ஒரு வார்த்தையை போட்டுட்டு இதை தவிர வேறு எதுவும் சொல்லவில்லை, இதை எடுத்துக்கிறாங்க. பார்த்தீங்களா எப்படிப்பட்ட முரண், அவங்க லூத் நபியுடைய சமுதாயம் சொன்ன பதில் எது, இதை தவிர வேறு எதுவும் இல்லை என்றால் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டால் இந்த வசனம் நிராகரிக்கப்படுகிறது, இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டால் அந்த வசனத்தை மறுக்கணும். ஏன்னு கேட்டால் இதை தவிர வேறு ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி இங்கே பதில் வேறு பதிலாக இருக்குது, அங்கே வேறு பதிலாக இருக்குது அப்படின்னு சொல்லி இதை ஒரு முரண்பாடு என்று என்ன செய்கிறாங்க, பட்டியல் போட்டு அந்த இஸ்லாத்துக்கு எதிராக கேள்வி எழுப்பக்கூடியவர்கள் கேட்பாங்க. அவங்க கேட்காட்டால் கூட உங்களுக்கு வரும்போது சந்தேகம் தானே வரேன், உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தா கூட எப்படி வருதுன்னு கேட்டால், உமாக்கான இல்லை ஜவாப கோமி இல்லை அன் காலு அஹ்ரிஜு ஆல லூத்தின் மென் கரியத்திக்கும், லூத்து சமுதாயத்தை உங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்றுங்கள் என்று சொன்னதை தவிர வேறு பதில் இருக்கவில்லை. அப்போ இந்த ஒரு பதில் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கே என்ன வருது, அதே தான் வருது, உமாக்கான ஜவா அதே வாசகம், உமாக்கான ஜவாப கோமி இல்லான் காலு தினாபி அதாபில்லா, அல்லாவுடைய அதாபை கொண்டு வா என்பதை தவிர வேறு எதுவும் அவங்களுடைய பதிலாக இருக்கவில்லை அப்படின்றத வந்து பார்த்தோம்னா, இது நேர் முரண். குரான் வந்து முரண்பாடு இல்லைன்னு நீங்கள் சாதிக்கிறீங்க, இதில் வந்துக்கிட்டு இது இந்த பதிலை தவிர வேறு பதில் இல்லைன்ட்டு இங்கே இருக்குது, அங்கே வேற ஒரு பதிலை சொல்லிவிட்டு இந்த பதிலை தவிர வேறு பதில் இல்லைன்ட்டு அங்கேயும் சொல்லப்படுது. அப்போ எப்படி ஒன்றை ஒன்று பொய்யாக்குறத, ஒன்றை ஒன்று பொய்யாக்குத, அது சரின்னா இது தப்பாக போயிடுமே, இது சரின்னா அது தப்பாக போயிடுமே, இதான முரண்பாடு அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா ஒரு கேள்வியை கேட்குறாங்க. இதை நம்ம சிந்தித்து பார்த்தோம்னா இது வந்து நம்மளே பதில் சொல்லிடலாம், இது பெரிய ஆய்வுலாம் வேண்டியதில்லை, அந்த வசனத்தில் வச்சே நம்ம நெஞ்சிடலாம், அது பதில் சொல்லிடலாம். அதாவது பதில் சொல்லுவது வந்து லூத்துடைய சமுதாயம் பதில் சொல்கிறாங்க, பதில் யாருக்கு சொன்னாங்க என்று கேட்டால், இந்த வசனத்தில் வந்து யாருக்கு சொல்கிறாங்கன்னு கேட்டால் அவங்களை சேர்ந்த சமுதாயத்துக்கு பதில் சொல்கிறாங்க. இந்த வசனத்தில் என்ன செய்கிறாங்கன்னா லூத்து நபிக்கு பதில் சொல்கிறாங்க. அதனால் வாசகத்தை கவனித்தால் உங்களுக்கு வழங்க என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், அவங்களுடைய சமுதாயத்தர் சொன்னார்கள் அஹ்ரிஜு நீங்கள் வெளியேற்றுங்கள், ஆள லூத்தின் லூத்துடைய சமுதாயத்தை வெளியேற்றுங்கள், மின் கரியத்திக்கும் உங்கள் ஊர்களை விட்டு வெளியேற்றுங்கள் அப்படின்னா யாரை யாரை நோக்கி பேசப்படுது, லூத்துடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள் அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களை நோக்கி பேசுனாங்க. என்ன பேசுனாங்க, இவங்களெல்லாம் வெளியே லூத்துட்ட பேசலை. இது 27:56 வசனம் வந்து அந்த கூட்டத்தார் லூத்து நபியை நோக்கி பேசியதாக இது சொல்லவில்லை. எப்படி சொல்கிறது, அவங்களுடைய மக்களை நோக்கி பேசியதாகத்தான் வருகிறது. அப்போ ஹுமாக்கான ஜவாப கௌமி அந்த சமுதாயத்தின் பதில் இருக்கவில்லை, இல்லான் காலு அவர்கள் சொன்னதை தவிர என்ன சொன்னார்கள், அஹ்ரிஜு ஆலலு திம்மின் கரியத்திக்கும்
லூத்துடைய சமுதாயத்தை உங்கள் ஊர்களிலிருந்து வெளியேற்றுங்கள். யார்கிட்ட சொன்னாங்க? ஊரை விட்டு வெளியேற்ற சொல்லி லூத்துடையா சொல்லுவாங்க? லூத்தை தானே வெளியேற்ற சொல்கிறாங்க. அப்போ லூத்துடைய ஆட்களை வெளியேற்றுங்க, அவங்க சுத்தமான ஆட்களாக இருக்கிறாங்க. அப்போ அந்த சமுதாயம் வந்து தங்கள் சமுதாயத்துக்கு ஒரு பதில் சொன்னாங்க. வேறு ஆளுக்கு நான் வந்து ஒரு பதில் சொல்கிறேன். யார் அப்துல்லா ஒரு கேள்வி கேட்குறாரு, அவருக்கு ஒரு பதில் சொல்லிடுறேன். இன்னொருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்குறார், அவருக்கு வேறு பதில் சொல்கிறேன். இது முரண் கிடையாது. அவருக்கு செய்ய வேண்டியது அதை சொல்கிறேன், அவருக்கு சொன்ன பதில் இது தான், இவருக்கு சொன்ன பதில் இது தான்னு சொன்னால் ஆள் மாறிடுச்சின்னு சொன்னால் அது முரண்பாடு வராது. அப்போ இதில் லூத்து நபியுடைய சமுதாயம் வந்து லூத்து நபியை நோக்கி பேசியதாக இதில் இல்லை. யாரை நோக்கி பேசியதாக இருக்கிறது? அவங்களுக்குள்ளே பேசியதாக இருக்கிறது. லூத்து நபியுடைய சமுதாயத்தில் உள்ளவங்க அவங்க ஆட்களை கூட்டி வைத்து கொண்டு இவங்களெல்லாம் வெளியேற்று, லூத்து நபியை வீட்டில் வைக்காத, ஊரில் வைக்காத என்று சொன்னதாக இந்த வசனம் சொல்லுதா? சரி, இந்த வசனத்துக்கு வாங்க. அப்போ இல்லா அன்காலு அவர்கள் சொன்னார்கள், எழுத்தினா எங்களிடத்தில் கொண்டு வா, பி அதாபில்லா, அல்லாவின் வேதனையை கொண்டு வா. அப்படின்னா யார்கிட்ட சொல்கிறாங்க? இது வெளியேற்றுங்கள் என்று சொல்லுவது லூத்துட்டே போய் லூத்தை வெளியேற்றுங்கள்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சமுதாயத்தில் சொல்ல முடியும். அப்போ இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், இல்லான்னு அவங்க சொல்கிறாங்க, லூத்து நபி இந்த ஏண்டா கெட்ட காரியத்தை செய்கிறீங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க ரெண்டு இடத்துக்கு ரெண்டு பதில் சொல்கிறாங்க. லூத்து நபிகிட்ட போய் சொல்கிறாங்க, உன் அதாபை கொண்டு வா பார்ப்போங்கிறாங்க. அவங்க மக்கள்கிட்ட போய் சொல்கிறாங்க, இவங்களை வெளியேற்றுங்கிற. இது என்ன முரணு? அவங்களுக்கு அவங்க செய்கிற அவங்க என்ன செய்யணுங்கிறத வேறு விஷயம் செய்கிறது அங்கே சொன்னாங்க. இவர்கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை சொல்கிறாங்க. அப்போ வந்து இது இதில் என்ன வருது? ஹுமாக்கான ஜவ இங்கே என்ன வாசகம் விடு சொல்லப்படலைன்னு சொன்னால், அதாவது ஹுமாக்கான ஜவாப கௌமிகி, அந்த சமுதாயத்தின் பதில் இருக்கவில்லை. லி கௌமிகிம், அங்கே லீ கௌமிகிங்கிறது வந்து மறைஞ்சு நிற்கிது. தங்கள் சமுதாயத்திற்கு அவர்கள் சொன்ன பதில் வந்து இதுதான். அப்போ இங்கே என்ன வரும்டா? ஹுமாக்கான ஜவாப கௌமிகி லீ லூத்தின், லூத்துக்கு அவர்கள் சொன்ன பதில் இதுதான் இருந்தது. அப்போ இதில் ரெண்டு பதில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பதில் வந்து லூத்து நபிக்கு சொன்ன பதில், இன்னொரு பதில் இந்த ஆளை எப்படி ஃபேஸ் பண்ணுவது அப்படின்னு சொல்லி அவங்களை சேர்ந்தவர்களுக்கு சொன்ன ஒரு பதில். இது வந்து நம்ம கையில் மடியில் போட்டு பயங்கரமாக கொண்டு அந்த திணிச்சுலாம் சொல்லலை. அந்த வாசகமே இருக்குது, அந்த வாசகமே அப்படி தான் இருக்குது. யாரை நோக்கி பேசுகிற மாதிரி வருகிறதோ அதுவே ஆதாரமாக இருக்குது. என்ன வருது? வெளியேற்றுங்கள் பண்மையாக வருது. வெளியேற்றுங்கள் என்றது யாருனுக்கு சொல்லுவோம்? அதிகமான ஆளுகளுக்கு சொல்கிற பண்மை அது. யாரை வெளியேற்றணும்? ஆளை லூத்தின், லூத்துடைய குடும்பத்தாரை வெளியேற்றுங்கள். அப்போ இது லூத்துட்டு சொல்லலை. லூத்துடைய குடும்பத்தாரை வெளியேற்றுங்கள்ங்கிற வார்த்தை வந்து அதை பேசப்பட்ட ஆள்க வந்து அந்த அவங்கள சேர்ந்த சமுதாயத்தில் உள்ள ஆள்க மக்களை தூண்டி விடுறாங்க. அஹ்ரிஜு மக்களே, இது மக்களுக்கு சொன்னார்கள். இல்லா அன் காலு லின்னாசி, அங்கே லின்னாசின்னு வச்சுக்கிறணும். மக்களுக்கு சொன்னார்கள், அஹ்ரிஜு ஆள லூத்தின், லூத்துடைய ஆட்களை வந்து வெளியேற்றுங்கள். மின் கரியத்திக்கும், உங்களுடைய ஊரை விட்டு வெளியேற்றுங்கள். அப்போ இந்த வசனத்தை வசனமே அதை சொல்லுதில்ல. இந்த வசனமே என்ன சொல்லுது? இவர்கள் வெளியேற்ற வேண்டும் என்று சொன்னது அவங்க மக்கள்கிட்ட. அது அந்த வார்த்தையில் இது விளங்கிறது. இங்கே என்ன வருது? இல்லான் காலு லிலூத்தின், லூத்துக்கு அவர்கள் லிலூத்தின்னு அங்கே வச்சுக்கிறாட்டாலும் அந்த சொல்லலேருந்து விளங்குது. ஏத்தினாபி அதாபி, ஏத்தினாபி அதாபிலான்னு யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க? அல்லாவுடைய அதாபை கொண்டு வான்னு சொல்லி மக்கள்கிட்ட இப்போ சொல்லுவாங்க. இவர்கிட்ட தான் சொல்லுவாங்க, இவர் தான் அந்த போதனையை சொல்கிறாரு. அப்போ லூத்து நபி ஒரு போதனையை சொல்லும் பொழுது என்ன செய்கிறாங்கன்னா, நீ வந்து நாங்கள் கெட்ட காரியம் செய்கிறங்கிறீங்கள, உன்னுடைய அல்லாட்ட சொல்லி அதாபை கொண்டு வா பார்ப்போம். அவருக்கு சொன்ன பதில் அது. அவங்க மக்கள்கிட்ட போகிறாங்க, இந்த ஆள் ரொம்ப பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறார்ல, இவர் வெளியேற்றுங்க முதல்ல. அப்போ வந்து இவங்களுக்கு போட்ட பதில் வேறு, அவங்களுக்கு பதில் வேறு. ரெண்டு ஆளுக்கு ரெண்டு காரியத்தை செய்ய, அதாவது நம்மள்ட்ட வந்து ஒரு என்ஜினியரு இருக்கிறான், ஒரு எலக்ட்ரீஷியன் இருக்கிறான். என்ஜினியருக்கு வந்து என்ஜினியர் சம்மந்தப்பட்ட ஒரு கட்டளையை நம்ம சொல்லுவோம், ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு எலக்ட்ரீஷியன் கட்டளையே சொல்லுவோம். இதை தவிர வேறு பதில் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னால், எலக்ட்ரீஷியனுக்கு அந்த பதில் தான், இன்ஜினியருக்கு இந்த பதில் தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி என்ன செய்வோம்? கொத்தனாருக்கு ஒரு கட்டளை இடுவோம், பெயிண்டருக்கு ஒரு கட்டளை இடுவோம்.
கொத்தனார் அவருக்குரிய வேலை செய்வார், பெயிண்டர் அவருக்குரிய வேலை செய்வார். அப்போ இரு சாராருக்கு இருவித கட்டளைகள் போடும் பொழுது அதை வந்து இதை தவிர ஒரு பதில் இல்லை என்பதை முரணாக எடுக்க முடியாது. அப்போ அந்த அந்த லூத்து நபிக்கு அவர்கள் இதை தவிர வேறு பதில் சொல்லவில்லை. இந்த ஒரு பதில் தான் சொன்னாங்க. யாருக்கு? லூத்து நபிக்கு அவர்கள் சொன்ன பதில் இது மட்டும்தான். இதுலேயும் எந்த பதில் தான் சொன்னாங்க? அவருடைய சமுதாயத்துக்கு அவங்க சொன்ன பதில் இது மட்டும்தான். அவங்க சமுதாயத்துக்கு பதில் சொன்னாங்களே, இந்த பதிலை தவிர வேறு பதில் அவங்க சொல்லவில்லை. சமுதாயத்தில் போய் என்ன செய்கிறாங்கன்னா, வெளியேற்றுங்க அந்த பதிலை சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு பார்ட்டிக்கு ரெண்டு பதிலை சொல்லியிருக்கும் பொழுது அதை எப்படி நீங்கள் முரண்பாடும்பீங்க அப்படிங்கிறத என்ன செய்யணுங்க, நீங்கள் விளங்கி வைத்துக்கொண்டு இதை ஒரு பதிலாக இதெல்லாம் நோட்டு போட்டு எழுதிக்கிட்டு வரணும். நீங்கள்லாம் இதெல்லாம் வந்து குரானுக்கு குரானில் முரண்பாடாண்டு ஒன்றா தலைவு போட்டுக்கிறங்க. என்னென்னலாம் முரண்பாடு சொல்கிறார்களோ அவ்வளோவே நம்ம இதில் கொண்டாந்து வரிசையான தொகுத்து உங்களுக்கு தந்துடுவோம். அப்போ யார் குரானை பற்றி முரண்பாடு கேட்டாலும் உங்களால் என்ன செய்ய முடியும், பதில் சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தது அப்போ இந்த ரெண்டையும் சொல்கிறாங்களா. அடுத்து என்னென்னு கேட்டால் இந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கிறேங்க. இது என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இதையும் கொஞ்சம் பெருசாக்கிறேன். வலா தன்கிஹூ, நீங்கள் திருமணம் செய்யாதீர்கள். ஆண்களை நோக்கி சொல்ல, ஆண்பால் தானே இது லா தன்கிஹூங்கிறது. என் விளக்கல் வினையில் ஆண்பாலில் பண்மை முன்னிலை. வலா தன்கிஹூ, நீங்கள் கல்யாணம் செய்யாதீர்கள். அல் முஷிரி காத்தி, இணை கற்பிக்கும் பெண்களை கல்யாணம் செய்யாதீர்கள். ஹத்தா யுமின்ன, அவர்கள் நம்பிக்கை கொள்ளும் வரை நீங்கள் என்ன செய்யாதீங்க, கல்யாணம் செய்யாதீங்க. இணை கற்பிக்கிற பெண்களை வந்து நீ திருமணம் செய்யக்கூடாது சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். வள அமத்துன் மூமினத்துன், ஈமான் உள்ள மூமினாக இருக்கக்கூடிய ஒரு அடிமை பெண், ஹைருன், அவள் சிறந்தவளாக இருப்பாள். மின் முஷிரிக்கத்தின், இணை கற்பிக்கும் பெண்ணை விட அவள் சிறந்தவள். இணை கற்பிக்கிறவள் வந்து அடிமையாக இல்லை, மூமினாக இருக்கிறவள் அடிமையாக இருக்கிறாள். இந்த அடிமை பரவாயில்லை, ஒரு அடிமை கூட சிறந்தவளாக இருப்பாள். தவிர இணை கற்பித்துட்டாங்கன்னா அவங்க சிறந்தவங்க கிடையாது. அதனால் அதுக்கு அடுத்து சொல்கிறான், உங்களை ஆழ்ஜ பத்துக்கும், உங்களை அவர்கள் கவர்ந்தாலும் சரி, ஆழ்ஜ பண்ணால் அப்படி கவர்வது. அந்த பெண்கள் இணை கற்பிக்கிற பெண்கள் வந்து அவங்களுடைய அழகின் மூலமாக அல்லது வேறு இதன் மூலமாக உங்களை வந்து கவர்க்கிறாங்க. கவர்ந்தாலும் சரி, இணை கற்பிக்கும் பெண்களை திருமணம் செய்யாதீர்கள். இது ஆண்களுக்கு போட்ட கட்டளை. மறுபடியும் ஆண்களுக்கு தான் போடப்படுது. வலா துன்கிஹூ, திருமணம் செய்து வைக்காதீர்கள். இது வலா தன்கிஹூண்டா, நீங்கள் கல்யாணம் பண்ணாதீங்க என்று மாப்பிள்ளைகளுக்கு உள்ள கட்டளை. இது வந்து பெண்ணுடைய பொறுப்பாளருக்கு உள்ள கட்டளை. வலா துன்கிஹூ, நீங்கள் திருமணம் செய்து வைக்காதீர்கள். அல் முஷிரிக்கீன, முஷிரிக்கு இணை கற்பிப்பவர்களுக்கு திருமணம் செய்து வைக்காதீர்கள். யாரை? உங்கள் பெண்களை. எங்கே நமக்கு விளங்குறதுனால சொல்லப்படலை. உலா துன்கிஹூ, நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்க. அல் முஷிரிக்கீன, முஷிரிக்கான ஆட்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்காதீங்க. ஹத்தா யூமினும், அவங்க நம்பிக்கை கொள்கிற வரைக்கும் நீங்கள் திருமணம் செஞ்சு கொடுக்காதீங்க சொல்லிவிட்டு, உலா அபுதுன் மூமினுன், மூமினான ஒரு அடிமை வந்து, ஹைரும் முஷிரிக்கின், முஷிரிக்கை விட சிறந்தவன் உங்களை ஆழ்ஜபக்கும், அவங்க எவ்வளோ கவர்ந்தாலும் சரியே அப்படின்னு சொல்லிட்டு, உலாய்க்கு எதுவும் இளன்னார், அவங்க நரகத்திற்கு அழைக்கிறார்கள். ஒல்லாகு எதுவும் இழல் ஜன்னா, அல்லாஹ் வந்து சொர்க்கத்திற்கு அழைக்கிறான். உள் மகஃபிரா, மன்னிப்புக்கு அழைக்கிறான் சொல்லி அந்த கருத்து வருகிறது. இப்போ 221 சொல்லப்படுறது என்னென்னு கேட்டால், இணை கற்பிக்கிற ஆண்களுக்கு பெண்களையும் இணை இருக்கிற பெண்களுக்கு ஆண்களையும் திருமணம் செய்வது தடை கூடாது என்று இதில் தெளிவாக சொல்லப்பட்டுருச்சு. இதே நேரத்தில் வந்து இன்னொரு வசனத்தை பாருங்கள். இது வந்து கடைசியாக இறங்கின வசனம். இன்றைய தினம் உங்கள் மார்க்கத்தை பூர்த்தி ஆக்கிட்டேன்னு சொல்கிறான்ல, அந்த வசனத்துடைய ஒட்டி வரக்கூடிய வசனம், இறுதியாக வந்த வசனம். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அல் யௌம, இன்றைக்கு, இதுக்கு முந்தி கிடையாது, இன்றைக்கு, உஹில்லலக்கும், உங்களுக்கு ஹலாலாக்க அனுமதிக்கப்படுகிறது. அத்தையுபாத்து, தூய்மையானவைகள்னால் உங்களுக்கு ஹலாலாக்கப்படுது. ஓ தாமுள்ளதீன ஊத்துல் கித்தாப ஹில்லுள்ளக்கும், வேதம் கொடுக்கப்பட்டவருடைய உணவு வந்து உங்களுக்கு ஹலால். ஓ தாமுக்கும், உங்களுடைய உணவு, ஹில்லுள்ளகும், அவங்களுக்கு ஹலால். உங்கள் உணவு அவங்க சாப்பிட்லாம், அவங்க உணவை நீங்கள் சாப்பிட்லாம்.
மேலும் ஒல் மொஹசனாத்து, கற்பொழுக்கம் உள்ள பெண்களும் உங்களுக்கு ஹலால். மினல் மூமினாத்தி, மூமினானவர்களில் கற்பொழுக்கமாக இருப்பவர்களும் ஹலால்னா கல்யாணம் பண்ணி கொள்வது ஹலால்னு அர்த்தம். மேலும் ஒல் மொஹசனாத்து மினல்லதீன ஊத்துல் கிதாபை மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டாங்களே அவர்களில் கற்பொழுக்கம் உள்ள பெண்களும் உங்களுக்கு வந்து ஹலால். அப்போ வேதம் கொடுக்கப்பட்ட பெண்களை கல்யாணம் பண்ணலாம் என்று இந்த வசனம் சொல்கிறது. எப்போ ஹலால்னா, இது ஆத்தை துமுகுன்ன உஜூர உண்ண, அவங்களுக்கு உரிய மகர் தொகையை, உஜூர்னா மகர், மகர்களை நீங்கள் கொடுத்து விட்டு கொடுத்தால் கூடும். மொஹசினீன, கற்பொழுக்கம் உள்ளவர்களாக இருந்து கொண்டு நீங்கள் மகரை கொடுக்க வேண்டும். வைர முசாபிகின, சாஃபகண்டா விசாரம் செஞ்சான்னு அர்த்தம். ஜினாவுக்கு இன்னொரு சொல்லுது, கைர முசாஃபிகின, விபச்சாரம் செய்யாதவர்களாகவும் கற்பொழுக்கம் உள்ளவர்களாம் இருந்து கொண்டு மகர் கொடுத்து விட்டீர்களேயானால் அவங்க உங்களுக்கு ஹலாலு. இப்படின்றது அஞ்சு அஞ்சு வசனத்தில் வருகிறது. அப்போ இதில் வந்து இணை கற்பிக்கிறவங்களை கல்யாணம் பண்ணாதீங்க என்று அந்த வசனம் சொல்கிறது, வேதம் கொடுக்கப்பட்டவங்களை கல்யாணம் பண்ணுங்க என்று இந்த வசனம் சொல்கிறது. இது ரெண்டும் முரணா இல்லையா என்று கேட்பாங்க. எதனால் முரண்கிறாங்க? இந்த வேதம் கொடுக்கப்பட்டவங்களும் இணை கற்பிக்கவங்க தான் என்று ஏராளமான சான்றுகள் இருக்குது. அதையும் சேர்த்து வச்சு பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய பதிலை வந்து செய்வோம் நம்ம அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம். சொல்லுவாங்க.